டுடே. கொரோனா தொற்றை தடுக்க தடுப்பூசி செலுத்துவதன் அவசியத்தை தமிழக அரசும் அந்தந்த மாவட்ட அதிகாரிகளும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் இருந்தால் மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் மதுரை மாவட்டத்தில்தான் தடுப்பூசி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை மிக குறைவில் இருப்பதாக ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகரிடம் இதுகுறித்து கூறினார். மேலும் இதே நிலை நீடித்தால் உருமாறிய கொரோனா தொற்றான ஒமிக்ரானாலும் மதுரை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவர். அதனால் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். முதல் டோஸ் செலுத்திய பலரும் இரண்டாவது டோஸ் செலுத்தவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்து இருக்கிறார். அதன்படி பொது இடங்களுக்கு வருவோர் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ளார்களா என்று சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் மக்கள் சோதிக்கப்படுவார்கள். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான மார்க்கெட், மால், வணிக வளாகங்கள், பூங்காக்கள், தியேட்டர்கள், கல்வி நிறுவனங்கள், பார்கள், டாஸ்மாக் அலுவலகங்கள் போன்ற இடங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்தாவிட்டால் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார அவகாசத்திற்கு பின்னரும் மக்கள் தடுப்பூசி செலுத்தாவிட்டால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.